வணக்கம் நம்ம வந்து மாபெரும் நிரந்தரமான அரசு வேலை பத்தி போறோம் இப்ப லாக்டவுன் டையத்துல கூட கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மினிமம் நீங்க டென்த் டுவெல்த் மட்டும் எனி டிகிரி படிச்சாலும் தாராளமா அப்ளை பண்ண முடியும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்களா தாராளமா உங்களுக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க ஸ்டெனோ மற்றும் எம்டிஎஸ் வேலைக்கான அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாற்ற விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ணுற வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சம்பளம் என்ன எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ்னே கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பொங்கல் பரிசு வந்து கொண்டு வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஏற்காண்டி இதை நாங்க சூஸ் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்கச்செக்கமா டீடெயில்ஸ் ஸ்டெடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மூலமே கொடுக்குறாங்க ப்ளஸ் மைண்ட் மேப் ஆகட்டும் ஃபுல் லென்த் உள்ள சப்ஜெக்ட் டெஸ்ட் எல்லாமே இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ இந்த டைமில் நீங்கள் டிஎன்பிசி கோர்ஸ் என்ரோல் பண்ணிங்க அதாவது பன்னிரெண்டு டு பதினாறு தேதிக்கு என்ரோல் பண்ணிங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் தர ஃபெஸ்ட் அந்த கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க என்ரோல் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் தாராம ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து இப்போ ஃப்ரீ மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண முடியும் லாகின் பண்ணாங்க லாக் லாகின் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்வேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மொபைல் யூசர் இன்டர்வேஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அதனால தான் நாங்கள் ஆலிவுட் வந்து சூஸ் பண்ணோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா தாராளமாக என்ரோல் பண்ணிக்கோங்க மறக்காம ஸ்க்ரீனை தர ஃபெஸ்ட் அந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டென்ட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆஃபர் கிடைக்கும் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இதாக ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குரிய நோட்டீஸ் உங்களுக்கு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக இருக்கும் தாராளமாக செக் பண்ணி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசின்னு சொல்லுவாங்க அதாவது தொழிலாளர் அரசு காப்பீட்டு கலந்து வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க்காக ஆட்டும் ஸ்டெனோகிராஃபர் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லாம் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்புகளுக்கு இப்போ தமிழ்நாடு ரீஜனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வேக்கன்சியும் ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வேகன்சியும் எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது வந்து அறிவிச்சிருக்காங்க அனைவரும் விண்ணப்பிக்கிற மாதிரி வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்கள் கேட்டகரியில் வேக்கன்சி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக யூஆரில் வந்து அப்ளை பண்ணலாம் பட் யூஆரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனோ ஏஜ் லக்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது இல்லை ப்ரோ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஏன் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா யூடிசி மற்றும் ஸ்டெனோக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து எயிட்டி ஒன் கிடைக்க போகுது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் டு ஐம்பத்தி ஆறாயிரம் இது போக அதர் அலவன்ஸ் ஆகட்டும் டிஏ ஹச்ஆர்ஏ ட்ரான்ஸ்போர்ட் அலவனும் எக்கச்சக்கமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே பார்த்தா அப்ளிகபிள் ஆகும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடிசிக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் சூட்டு வந்து படிச்சுருன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி என்ன இன்னும் பிஜிஏ படித்து முடிச்சிருவாங்க பட் அடிஷனல் கோர்ஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு நீ எதா எது படித்தாலும் டிப்ளமோ படித்தாலும் டுவெல்த்து எது படிச்சிருந்தாலும் அடிஷ்னாக வந்து பண்ண ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை டைப்ரைட்டிங் கோர்ஸோ இல்லை ஒரு சிஓஏ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி கோர்ஸை முடிச்சு வைக்கிறது மூலிமா எக்கச்சக்கமான ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து எடுப்பாங்க இப்போ இந்த கோர்ஸையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிகிரி படிச்சிருப்பாங்க பட் ஒர்க்கிங் நாலேஜ் தான் கேட்குறாங்க கண்டிப்பாக நீ சர்டிஃபிகேட் போய் முடிக்கணும் அவசியமே கிடையாது உங்ககிட்ட இந்த ஒர்க்கிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம் அதுக்கு அவங்க தமிழ் பிரைன் சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து போனால் எக்ஸில் வந்து போனால் அட்வான்ஸ் லெவல் எக்ஸில் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வீடியோ லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கோர்ஸை வந்து பார்த்தா முற்றிலும் இலவசமாக வந்து உடம்பு லிமிட்டட் டைம் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வீடியோ லிங்க் இருக்குது உடனே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ என்ரோல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து காசு கேட்பாங்க அதனால் கீழே லிங்க்கை க்ளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணிடலாமே க்ளீனாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்து உடனே என்ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மூணு வருஷம் உங்களுக்கு வேலிடாக இருக்குங்க எப்போனாலும் போய் லாகின் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும் ஃபைனலாக முடிக்கவும் போனால் சர்டிஃபிட் எல்லாமே ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக நிறையா ஜாப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அடுத்து இரண்டாவது ஸ்டெனோ வந்து கேட்டிருப்பாங்க ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் அதாவது ச சுருக்கெத்துன்னுன்னுன்னுன்னு சொல்லுவாங்க அது நீ எழுதுகிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ரைட்டிங் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனா மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே போதுமானது வேறு எந்த மாதிரி அடிஷனல் கோர்ஸோ எதுவுமே தேவையான டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் டிகிரி ரிசல்ட்லாம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடிசி அண்ட் டெனோவுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழும் எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சும் கொடுத்துருக்காங்க இது போக ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருஷம் கொடுத்துருக்காங்க மாட்டு நம்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க அடுத்து ஆன்லைன் அப்ளை பண்ணுற போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் ஹேண்ட் ரிட்டன் ரிக்குலேஷன் இல்லாமல் கேட்பாங்க அது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஹேண்ட் ரிட்டன் டிக்ளேஷன் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் இதில் எல்லோ எல்லோருக்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் ஜெஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எழுதிட்டு இங்கே உங்கள் பேர் எழுதிட்டு கீழே சைனை மார்க்காக போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அதில் சைஸ்லாம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத் திறனாள நண்பர்கள் எக்ஸரிஸ்மென்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனா இரநூத்தம்பது ரூபா பெண் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீ எக்ஸாம் எழுதி இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாமில் வந்து பார்த்தா அட்டென்ட் பண்ணாலே போதுமானது ரீஃபண்ட் ஆகிடும் ஆனால் மீதி இருக்கிற அனைவருக்கு வந்து பார்த்தா ஐநூறுரூவா பெயின் பண்ணணும் பட் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது நான் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து போகிறாங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படியே சொல்லிவிட்டு உங்களுக்கு சைஸ்லாம் க்ளீனாக எங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் வரைக்கும் போனால் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நிறைய முக்கியமான மாவட்டம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வரைக்கும் போனால் ஒரு போஸ்ட்டுக்கு மாறுபடும் ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிமனி எக்ஸாமினேஷன் இருக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் ஜென்ரல் அவர்னஸ் குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் இங்கிலீஷ் காம்படிஷன் எல்லாமே கேட்குறாங்க ஓவராலாக செக் பண்ணும்போது நூறு கொஷின் இரநூறு மார்க்கு ஒரு மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் எப்போ இருக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒன் ஃபோர்த்து மார்க் அதாவது நீங்கள் ஒரு தவறான பதில் எழுதிங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரியூஸ் பண்ணுவாங்க எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான்கு தவறான முதலுக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லிஸ்ட் டூ டென் ஒரு வேகன்சி அப்படின்னா பத்து பேரை பார்த்திங்கனா ஃபேஸ் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்க போது சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டின் இரநூறு மார்க்கு சேம் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் எல்லாமே இருக்கு ஃபைனல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் ரேஷியோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டென் அடுத்து ஒன் இஸ் டூ ஃபைவ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்க போது ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக பார்த்துக்கா மார்க் இருக்கும் கண்டிப்பாக வந்து எக்ஸல் வந்து கேட்குறாங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் டீட்டே வீடியோ லிங்க் இருக்குது செக் பண்ணி மறக்காம எக்ஸல் கோர்ஸ் ஃப்ரீயாகவே படித்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் மட்டும் தான் நீங்கள் டாப் மார்க் ஸ்கோர் பண்ண மட்டும்தான் மெரிட் லிஸ்ட்டில் வந்து வருவீங்க இதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் ஆகட்டும் எம்டிஎஸ் போஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிப்ரவரி பதினஞ்சு நல்லாவே டைம் வந்து கொடுத்தோம் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்குது அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க என்ன மீன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸல் கோர்ஸ்க்குள்ள லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ஃப்ரீயாக உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க லிமிட்ட டைம் ஆஃபர் தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ